Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியமம், ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு போட்ட பிறகு கூட கர்நாடக அரசு மறுக்குது, ஆனால் இங்கே இருக்க முதல்வர் வந்து மௌனமாக இருக்கார் அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? சகோதரர் கூறியபடி தமிழக மக்கள் மீதோ விவசாயிகள் மீதோ அக்கறை இருந்துச்சுன்னா அவர்களுடைய ஈடுபாடுன்னு சொல்லுவாங்கல்ல, இது குறித்த செயல் அடுத்து என்ன செய்யலாம்ங்கிறது அது கொஞ்சம் அதிரடியாக இருந்திருக்கணும். நிச்சயமாகவே விவசாயிகள் சார்ந்த டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு வந்து குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கும் போது அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒரு முறை இருக்குல்ல, அவர்கள் எதையுமே செய்யாமல் அமைதியான முறையில் கடந்து போகிறாங்கங்கிறதே மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. மக்களை பற்றி கவலையே படாமல் ஏதோ ஒரு குறுக்கு வழிகளில் அவர்களுடைய தேர்தல் முடிவு, இந்த இடைத்தேர்தல் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கணக்கு போடுறது, ஒட்டுமொத்தமாக இது வந்து பணநாயகத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி தான், இதை வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், இவர்கள் மேலும் மேலும் மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை நம்மை போன்றவருக்கு இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கீங்க, அந்த சிவகுமார் அங்கே துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து சென்ற முறையே சொன்னார், எதை பண்ணினாலும் பண்ணுவோம், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோங்கிறதுல உறுதியாகவே இருக்கிறதா கூறினார். அப்பவுமே நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது, கோபத்தோட பேசுறதோ அல்லது ஒரு வேறு ஏதாவது செயல்கள் இருக்கிறதோ, ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ அவர்களை எதிர்த்து நீங்கள் செய்யணுமா இல்லையா? ஏன்னா இதில் எந்த விதமான அநீதியாகவும் நம்ம கேட்கல, முறையாக கேட்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நீங்க 177.24 டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிற தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். சென்ற ஆண்டு நீங்க கொடுத்தது 81 டிஎம்சி தான் கொடுத்திருக்கீங்க, பேலன்ஸ் வந்து 96 டிஎம்சி கொடுக்கப்படல சென்ற ஆண்டே. அதற்கே நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போது காவிரி ஒழுங்காற்றுக்குழு சொல்லியும் ஒரு டிஎம்சி தண்ணீர் 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க பின்பற்றி இருப்பாங்க. அதற்கு நீங்கெல்லாம் வந்து எதுவுமே கண்டுகளங்கும் போது சரி பரவாயில்ல, இது கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால இதை நாம் வாய்ப்பாக பயன்படுத்திக்குவோம்னு சொல்லி தான் அங்கே சித்தராமையா இந்த இதை மக்களுக்கு வந்து ஓகே, தமிழக மக்கள் வந்து தமிழக அரசு நமக்கு வந்து உடந்தையாக இருப்பது போல நினச்சிக்கிட்டு இந்த முறையை நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது. கேள்வி நான் கேட்குறேன், கூட்டணியில் தான் இருக்காங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினா அந்த ஈஸியாக தண்ணி கிடைக்கும், ஆனா அது பேசாமே மௌனமா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? காங்கிரஸ் அதான் தோழமையா இருக்காங்க, தோழமையாக கூட்டணி தர்மத்துக்காக, கூட்டணி தர்மத்தையும் தோழமையையும் காப்பாற்றும் விதமாக மக்களை பற்றி கவலைப்படாம எவ்வளவு பேர் எவ்வளவு விவசாயி இன்னைக்கு வந்து நாம சிரமப்படுறதெல்லாம் அவர்களுக்கு தெரிய போறதில்ல. விவசாயிகள் பத்தி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, வார்த்தை அளவுல நீங்க வந்து விவசாயத்தை பற்றி டெல்டா கரண்ட் சொல்றதுல இல்லை, நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மாநகரங்கள்ங்கிறதுனால உங்களுக்கு விவசாயத்தை குறித்தோ விவசாயிகள் படிக்கிற அவஸ்தை குறித்தோ அவர்கள் விடுகிற கண்ணீர் குறித்தோ அவர்கள் இறப்பு குறித்தோ உங்களுக்கு விளக்கமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து நானும் டெல்டா காரன் தான் அப்படினு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது. நிச்சயமாக அந்த விளம்பர அரசுங்கறாங்கல்ல, விளம்பரத்துக்கு போட்டோ ஷூட் நடத்துறாரு அப்படினு சொல்லி எப்படி எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி என்ன அவர்கள் சொல்றங்களோ அது மாதிரி அவர்கள் விளம்பரத்திற்காக அவர்கள் பேசுவது அப்படிங்கிறது ஒரு விளம்பர போக்கு தான். மக்கள் மனதுல போயிட்டு நாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம், அதை வைத்து அரசியல் பார்ப்போம் தான் பாக்குறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக செயல்கள் ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் மூலமாக காவிரி ஒழுங்காற்றுக்குழு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம் சொல்றாங்கன்னா அவர்களுக்கு என்ன திமிர் இருக்கும்? ஒரு மாநிலத்தோட ஜீவாதார உரிமை, அதில் அதை கேட்டு பெறத்துக்கு மக்கள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் பாதிக்கப்பட போறாங்க, தமிழ்நாடே பாலைவனமாக போகுது, இந்த மாநிலத்தோட உரிமையை கேட்டு பெறுவதில் ஸ்டாலின் வந்து இப்பல்ல தொடர்ச்சியாவே தயக்கம் காட்டிக்கிறாரு அப்படின்னா இது தொடர்ச்சியா தமிழக மக்களை வஞ்சிக்கிறாரு எடுத்துக்கலாமா? ஆமாங்க, இதுல வேற என்ன நம்ம எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? தமிழக மக்களை வஞ்சிக்கிறது அப்படிங்கறது இது புதிதல்ல. சகோதரருக்குரியது போல இதற்கு முன்னால் இருந்த அவருடைய தந்தையும் இதே தான் செஞ்சிருக்காரு. காவிரி விஷயத்தை வச்சு அரசியல் செய்து வாக்குகளை சேமிப்பதுதான் இவர்களுடைய வேலையா இருக்கு. இவர்கள் நினைச்சிருந்தா கண்டிப்பாக இந்த முறை கூட்டணியில் இருக்கும் போது நீங்க நல்ல முறையிலேயே நீங்க வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வேண்டாம், போராட்டம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க, சரி ஓகே, நல்ல முறையில் இணக்கமான முறையில் எங்களுக்கு என்ன காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கொடுங்கள்னு சொல்லி நீங்கள் கேட்கணுமா இல்லையா? அதை விடுத்துட்டு சிறுபிள்ளைத்தனமாக அவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னா இவர்கள் அதை விட மிக மோசமாக நடந்துக்கிறாங்க. இவங்க வந்து நான் சொன்னால் வேறு ஏதாவது தப்பாக போயிடுங்கிறதுனால சொல்ல முடியல. இவங்க வந்து மக்களை பற்றி கவலைப்படாமல் எந்த எதுலேயுமே அவர்களுடைய போக்கு வந்து மேலோட்டமாக இருக்கு. மேலோட்டமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு 69 பேர் கள்ளச்சாராய மரணத்தையும் பார்த்தோம். மேலோட்டமான நிர்வாகத்தில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல விளைவுகளை பல துறைகள் சார்ந்து பல இன்னல்களில் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிச்சயமாக 2026 தெரிய வரும். இந்த மேலோட்டமான போக்கு கூர்ந்து கவனிக்கிறது இல்லை.
முதல்வர் வந்து உண்மையாகவே சொல்றேன், அவரு கூர்ந்து எந்த துறையுமே கவனிக்கல அப்படிங்கறத வெளிப்படையாக தெரியுதுங்கிறது தான் இதோட நோக்கம். ஏன்னா இடையில அணைக்கட்டினாலும் தெரியல. இப்ப அங்க கர்நாடகால அங்க நாலு முக்கியமானது, கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி, இது நாலுலயும் நிறைவா தண்ணி இருக்கு. இப்ப அவர்கள் கூறுவது போல அங்க தண்ணி இல்ல, அதனால நாங்க கொடுக்கலன்னா அது பொய். அது பொய் அப்படிங்கிறது இங்க நீர் மேலாண்மை துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் தெரியுமா தெரியாதா? தமிழகத்துல உள்ள நீர் மேலாண்மை அதிகாரிகளுக்கும் தெரியும், அது அண்டை மாநிலம் தான். அதன் அடிப்படையில நீங்க ஒரு கருத்தை முன் வச்சு அங்க நிறைவா இருக்கு, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கூட சொல்ல முடியாதா? அவர்கள் சொல்றாங்க எங்கள்கிட்ட 60 TMC தண்ணி தான் இருக்கு, எங்க விவசாயிகளுக்கு வேண்டும்னு சொல்றாங்க. நீங்க இந்த 1 TMC தண்ணியை டெய்லி கொடுக்கறதுக்கு கூட நீங்க எதிர்த்து பேசலனா இங்க உள்ள விவசாயிகளோட நிலை என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து மக்களை விட இந்த கூட்டணி தர்மம் பெருசா தெரியுது. அவருக்கு கூட்டணி தர்மம் பெரிதாக தெரிகிறது. விவசாயத்தை பற்றி முழுவதுமாக எந்த அடிப்படை அறிவுமே கிடையாது. சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, இதுதான் உண்மை, இதை சொல்லிதான் ஆகணும். இல்லைன்னா விவசாயம் மேல குண்டாஸ் போட மாட்டாங்க. எப்ப வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ விவசாயிகள் செய்யும் போது அவர்கள் மேல குண்டாஸ் வழக்கு திமுக ஆட்சியில போடப்பட்டதோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம், விவசாயிகள் மேல அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையுமே கிடையாதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர்கள் வேற என்னங்க பாவம் செஞ்சாங்க? அவங்க காலம் காலமாக விவசாயம் செய்துகிட்டு இருக்க இடத்துக்காக போராடுறாங்க, அந்த இடத்துல போய் குண்டாஸ் போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது முழுவதுமாக முதல்வர் அவர்களுக்கு விவசாயிகளை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ தமிழக மக்களை பற்றியோ எந்த அக்கறையும் கவலையும் இல்லை. ஒரு விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி வெவ்வேறு விதமான யுக்திகள், பல கோடி ரூபாய் அவர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க ஒவ்வொரு துறை வாரியாக, ஊழல் அடிப்படையில 30,000 கோடின்னு வெளிப்படையாக அவர்கள் கட்சியை சார்ந்த அமைச்சரே சொன்னாரு. அது இல்லாம இன்னைக்கு அது வருடங்கள் கடந்துட்டு இன்னும் பல மடங்கு அதிகமாயிட்டுங்கும் போது பணத்தை அடிப்படையாக கொண்டு தேர்தல்களை சந்திச்சு அதுல கிடைக்கிற வெற்றியை வைத்துக் கொண்டு அவர்கள் இங்க நடந்துட்டு இருக்காங்க. புரியுது. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து மாநில உரிமையை பத்தி மேடைக்கு மேடை பேசுறாரு, இன்னொரு பக்கம் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்றாரு. முதல்வர் ஸ்டாலினோட இந்த விளம்பரம் வந்து மக்களுக்கு இன்னும் புரியலையா? அதான் மாநில உரிமை பற்றி பேசுறவங்க, இதுல உண்மையாகவே நான் சொல்றேன், திரு வைகோ அவர்கள் கூட்டணியில இருக்காரு, திமுக கூட்டணியா, அவரும் மத்திய அரசை நோக்கி தான் நீங்க எப்படியாவது தண்ணி வாங்கி தரணும்னு கேக்குறாரு. முதல்வர் அவர்களும் கர்நாடக அரசை வந்து எதிர்த்தோ எதுவுமே கேள்வி கேட்கல. துரைமுருகன் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களும் மத்திய அரசை நோக்கி தான் கேள்வி வைக்கிறாரு. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு நாடகமாக, எது கிடைக்காதோ எப்படி கேட்டா கிடைக்காதோ அதற்கு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, உண்மையாக எப்படி கேட்டால் கிடைக்குமோ அதை அவர்கள் செய்யல. இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துக்கு தீர்வு எங்க இருந்து கிடைக்கும்? முதல்ல நீங்க மாநில ரீதியாக ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நீங்க என்ன பேசுனீங்க, என்ன முறையில நீங்க கேட்டீங்க அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அதன் பிறகு நீங்க மத்திய அரசிட்ட கோரிக்கையாக வைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது இரண்டாவது ஸ்டெப். அது ஆனா நீங்க அந்த முதல் ஸ்டெப்ல எதுவுமே பண்ணலங்கும் போதே மக்கள் மீது அக்கறை இல்ல, உங்களுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இல்ல, நீங்க ஏதோ ஒரு அரசியல் செய்யணும், இதற்கு அமைதியாக இருந்துடக்கூடாது, நடக்காத ஒன்ன செய்யணும், எது செஞ்சா தண்ணி வராது அப்படிங்கறத அடிப்படையில செயல்படுவது போலதான் இருக்கு. முதலமைச்சர் தான் கேட்கல அப்படின்னா, கூட்டணியில் விசிக்காவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா மக்களை பத்தி யாருக்குமே இதுல அக்கறை இல்லையா? அதுதாங்க ரொம்ப ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலை. என்னன்னா இந்த கூட்டணி கட்சிகள் முழுவதுமே திமுகவின் பக்கம் சாய்ந்து கொள்வதும், அது மட்டும் இல்லாம பிரதான ஊடகங்கள், பல பிரதான ஊடகங்களுமே திமுகவின் பக்கம் சாய்ந்து கொண்டு மக்களை வந்து வேறு விதமாக திசை திருப்பி, மக்கள் பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்பி அவர்களை வேறு விதமாக கொண்டு போயிட்டு இருக்கிறதும், அவர்களுக்கு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக மக்கள் உரிமைகளுக்காக கட்சி ஆரம்பிச்சு இப்போ பல பதவிகளுக்கு வந்துட்டாங்க கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய விசிகாவா இருக்கட்டும் எல்லாருமே. ஆனால் அந்த பதவி யாரால கிடைச்சதுன்னா விவசாயிகளால தான் கிடைச்சது. பிரதானமாக அவர்களுடைய வெற்றி முழுவதுமாக விவசாயிகளால கிடைக்கப்பட்டிருந்தது. அதை எங்கேயுமே அவர்கள் நினைத்து கூட பார்க்காம இன்றைக்கு திமுகவுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக 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 வேதனையான ஒரு விஷயமா நான் எல்லாம் பாக்குறேன். அப்போ தமிழக மக்களை கூட்டணி தர்மத்துக்காக அடகு வச்சுட்டார் ஸ்டாலின் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம் அப்படி? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் தமிழக மக்களையும் நம்மளுடைய மாநில உரிமையையும் அடிப்படையான விவசாயிகளுக்கு சேர வேண்டியதை வந்து அடகு வச்சுட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு அரசியல் பண்றோம், மக்களுக்கு நாங்கள் எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டி பேச்சு. இது எல்லாமே வெற்று பேச்சுக்கள் தான். இந்த வெற்று பேச்சுகளை நம்பி நம்பி மக்கள் இனிமேல் ஏமாறக்கூடாது, விழுத்து எழுந்துக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மக்கள்கிட்ட. இப்போ கருணாநிதி பெயர்ல பேனா வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாரு, இன்னொரு பக்கம் கருணாநிதி பெயர்ல நூலகம் கட்டுறதுக்கு ஆர்வம் காட்டினாரு, வெளியிடுறதுக்கு தீவிரமா வேலை செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிங்கும் போது, இதுக்கெல்லாம் தந்தை புகழ் பாடுறதுக்கு ஆர்வம் காட்டுற இவருக்கு
மக்களோட ஜீவாதார உரிமையை மீட்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னா இதை நம்ம என்ன மாதிரியான பார்வையில் பார்க்கலாம்? இதை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுகவும் பாஜகவும் ஒரு எதிர்ப்பு அரசியல்லாம் கிடையாதுங்க. ஒரு மக்கள் மத்தியிலே எதிர்ப்பாக இருப்பது போல நடிக்கிறாங்கிறது தான் இதனுடைய வெளிப்பாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டார்கள். மத்திய அரசு இவர்களுடைய கோரிக்கை பேனா வைக்கிறதையும் ஏத்துக்கிட்டாங்க, நாணயத்துக்கும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப இவர்களுக்குள்ள உள்ள ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு. இவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்க, ஒண்ணுதான் அறிவிக்கல. எப்ப இவங்களோட கூட்டணிங்கிறத மட்டும்தான் அறிவிக்கலையே தவிர, இவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்காங்கிறத தெல்ல தெளிவாக இந்த செயல்கள்லாம், அவர்கள் குடும்ப அவங்க அப்பாவுடைய நினைவை போற்றுவதற்காக என்னென்னலாம் கோரிக்கை மத்திய அரசு வைக்கிறாங்களோ அதெல்லாம் டான் டான் நிறைவேறுது. இதே இடத்துல மக்களுடைய விவசாயிகளோட உரிமையை மீட்பதற்காக பல ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைக்குரிய விஷயமாக காவிரி குறித்து ஒரு முழுமையான தீர்வுக்கு வருவதற்கான ஏதாவது ஒன்றை மத்திய அரசு வலியுறுத்துகிறார்களா அப்படின்னா இல்லையே. அதை தொடர்ந்து பேசலாம் மேம். ராஜேஸ்வரி பிரியா மேம், திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த தண்ணீர் பங்கீட்டில் வந்து தொடர்ச்சியாக பிரச்சனை வருது அப்படின்னா என்ன காரணம் அதுக்கு? தண்ணீர் பங்கீட்டில் மட்டும் பிரச்சனை இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அனுதினம் நடக்கிற கொலைகள், ரவுடிசம், இது மாதிரி பல பிரச்சனைகள் திமுக ஆட்சியில் வரும்போது வந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு நாம் இது குறித்து பேசும்போது, இப்போ நாம் வந்து கர்நாடகாவில் என்ன செய்கிறாங்க, அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, அது குறித்தெல்லாம் நமக்கு விளக்கம் தேவையே கிடையாது. அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போகிற போகிறாங்க, தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ, காவிரி மேலாண் வாரியத்துக்கு அவங்க முறையிட போறாங்க, அதெல்லாம் அவர்களுடைய செயல்பாடு. நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னு நினைச்சீங்களா, அல்லது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும் நினைச்சீங்களா, அல்லது நீங்க உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்க வழக்கு தொடுக்கணும் நினைச்சீங்களா, நீங்க என்ன நினைச்சீங்க? இதே இடத்துல சென்ற முறை எதிர்கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தார்கள் உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக. அந்த வீரமும் தீரமும் உங்கள்கிட்ட இல்லை, அப்ப உங்கள்கிட்ட ஏதோ ஒண்ணு குறையுது. எந்த இடத்துலயோ அந்த 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 செயல் எப்ப வருங்க? விவசாயிகள் மேல ஒரு பற்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக இமிடியட் ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த இமிடியட் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னாலே நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சுயநலம் மிக்க உங்களுடைய சொத்துக்கள் கூட இருக்கலாம், அதுலயும் எந்த ஐயமும் கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு செல்ஃபிஷ் உங்களுக்கான ஒரு சுயநலம் மிக்க ஒரு பார்ட் அங்க இருக்கு. அதனாலதான் நீங்க வேகமா செயல்படல. நீங்க வேகமா செயல்படலங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அதற்கு கூட்டணியும் ஒரு காரணமா இருக்கலாம், இது போன்ற உங்களோட சொத்துக்களோட வேல்யூவும் ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது உங்களை மக்களை பற்றிய சுத்தமா கவலை இல்லைங்கிறது. இன்னொன்று, உங்களுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியாதுன்னு வேற அடிக்கடி சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. அண்ணன் அவர்கள் குறிப்பிடும்போது கூட அவருக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதும் கூட நாம வந்து நாம அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும், அடிகோடிட்டு பார்க்கணும். தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க ராஜினாமா செஞ்சுட்டு போங்க, மக்களை பழி வாங்காதீங்க. இதற்கு மேல எத்தனை உயிர்களை வாங்க நீங்க தயாரா இருக்கீங்க? தேர்தலை விட்டு தள்ளுங்க. தேர்தலையெல்லாம் தாண்டி மக்கள் நலன், மக்கள் பற்று அப்படின்னு பார்க்கும் போது இன்றைக்கு நடக்கக்கூடிய கொலைகளோட எண்ணிக்கையும் சரி, இன்னைக்கு கள்ளக்குறிச்சி போன்ற இடத்துல நடந்த கள்ளச்சாராய மரணங்களும் சரி, இன்றைக்கு விவசாயிகளுக்கு எதிராக நீங்க காவிரி மேலாண்மை வாரியத்துக்கிட்ட போய் நீங்க இந்த அளவுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதுக்காக நீங்க போராடாததும் சரி, எல்லா இடங்களிலேயுமே நீங்க ஏதோ ஒன்றை மனசுல வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறீங்க. இந்த காவிரி பிரச்சனையில திமுக ஏதாவது அரசியல் செய்தா? முழுவதுமாக அரசியல் தான் செய்யறாங்க. அரசியல் என்ன அரசியல்னா, மக்களை ஏமாற்றக்கூடிய சூழ்ச்சி அரசியல். இவர்களை எப்படி ஏமாற்றலாம்? இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பாஜக மத்திய அரசு நாங்க முறையிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மக்கள்லாம் உடனடியாக திமுகவை நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவர்களுடைய யுக்தியாக இன்றளவும் பயன்படுத்திக்கிட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எப்போதுமே அதே டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனால் இப்போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா இருக்காங்க. இந்த வரக்கூடிய 2026 வரக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய பாடத்தை திமுகவிற்கு கண்டிப்பா வழங்கும். புரியுது மேம், நன்றி.